இந்த வீடியோ மூலமா உங்களை மீண்டும் சந்திக்கிறது உங்கள் எம்பி ப்ரமோட்டர்ஸ் கார்த்திக் தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா 2 சென்ட் லேண்டரை மட்டுமே பயன்படுத்தி பில்டிங்கை 1200 ஸ்கொயர் ஃபீட்ல டிப்ளஸ் ஒன் டூப்ளெக்ஸ் டைப்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு அழகான நார்த் ஃபேசிங் வீடு தாங்க இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போய் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ப்ரைஸ், ரெண்டாவது விஷயம் இந்த வீட்டுக்கு அவங்க யூஸ் பண்ணிங்க பிளானிங் ஒர்க், மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியாக லோன் போட்டு இந்த வீட்டை வாங்குற அளவுக்கு வெரி லோ ப்ரைஸில் தான் இந்த வீடு இன்றைக்கி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்கில் போய் இந்த வீடோட ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முடிவு நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருமே எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த வீடு என்ன டைரக்ஷன்லாம் அமைஞ்சுக்கிட்டு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 26 அடி ரோடு ஃபேஸாவோ 33 அடி நீளமாகவோ, அதாவது 2 சென்ட் லேண்ட் ஏரியா கரெக்டாக யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா ஜி ப்ளஸ் ஒன் டூப்ளெக்ஸ் டைப்பில் 1200 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங்கை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷனில் லைட் க்ரீன், டார்க் ப்ரௌன், எல்லோ இந்த மூணு கலர்ஸ் மட்டுமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணி எலிவேஷனை ஒரு சிம்பிளான லுக்கில் நீட்டாக ரெடி பண்ணி தந்திருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கார் பார்க்கிங் வந்து 2 டபுள் கேட் கொடுத்து வெக்கட் கேட் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டுக்கு உங்களுக்கு வந்து நீட்டான பெயிண்டிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரேம்புக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து சூப்பராக நீட்டான பெயிண்டிங் வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீடோட கார் பார்க்கிங் பார்க்கலாம். அளவு 17x9.5. இந்த கார் பார்க்கிங் ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா செக்கு டைப்பில் எவிடேட்டிவ் பார்க்கிங் டேஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் கிளம்பி பார்த்தீங்கன்னா எவி க்ளோசி பின்ஸில் செரமெட்டைஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் எல்லா கார்னர்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட்லைட்டோட ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட நார்த் ஈஸ்ட் கார்னரில், அதாவது இந்த வீடோட ஜகமுடையில் பார்த்தீங்கன்னா போர்வல் வாட்டர் சம்ப் ரெண்டுமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போட்டிகோலேருந்து மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடோட வடமேற்கு கார்னரில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடோட அவுட்டர் பாத்ரூம் பார்த்து போயிடலாங்க. இந்த வீடோட அவுட்டர் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி பெயிண்ட் ஸ்டோராக வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூமே இந்தியன் டைப்பில் நம்மளுக்கு வந்து க்ளோசெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்குள்ளமே வந்து டெல் சேவ் பண்ணி ஃப்ளோருக்குள்ளமே மேட்ரிக்ஸில் டெல் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மட்டும் ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட் தண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி அந்த படிக்கட்டுக்கு எல்லாமே கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தனே பார்த்தீங்கன்னா இந்த வீடோட அழகான லிவிங் ஹால் பார்க்கலாம். அளவு 10x16. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 4 சைடு வால் வந்து லைட் சாண்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஃப்ளோருக்குள்ளமே 2x4 ஹெவி க்ளோசி பெயிண்ட்ஸில் செராமிட்டைஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 4 கார்னர்ஸ்க்கு வந்து அழகாக நிறைய ஸ்பாட்லைட்டை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் வெளிச்சோட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுக்காக ரைட் சைட் வாலில் பெரிய ஒரு உடன் உடன் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரைட் சைட் அமைந்திருக்கிற வாலில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு உடன் உண்டை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியா கடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடோட தென்கிழக்கு கார்னரில் அமைஞ்சிருக்கிற அக்னி மொழியில் கிச்சன் தாங்க. கிச்சன் அளவு பார்த்திங்கன்னா 11x10. கிச்சனில் அழகாக நம்மளுக்கு வந்து டைல்ஸ் வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து எல் டைப்பில் கிரானைட்டில் சூப்பராக வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்காங்க. 2 சைடு வால்லேயும் வந்து பெருசாக 2 உடன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் நிறைய திங்ஸ் வைக்கணுக்காக கடப்பைகள் நிறைய வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியாவுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூ டர்ன் பண்ணோம்னா இந்த வீடோட தென்மேற்கு கார்னரில் அமைஞ்சிருக்க உபயோக மொழியில் ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்கலாம். மெயின் டோர் மட்டும் நம்மளுக்கு தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி மற்ற எல்லா டோர்ஸ் வந்து ரெடிமேட் உட்டன் டோரை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 3 சைடு வால்லேயே வந்து லைட் க்ரீன் கலரில் வால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1 சைடு வாலில் மட்டும் உங்களுக்கு வந்து பெருசாக ஒரு உடன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம்பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் கம்பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்டஸ்டோட ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம்பாத்ரூமில் வர எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஆல்ரெடி ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த அட்டாச் கம்பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 4x6. வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து க்ளோசி பின்ஸில் டைல்ஸ் ஸ்டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்குள்ளே மேட் பின்ஸில் டைல்ஸ் ஸ்டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடோட டவுன் ஃபோல் வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கேஸுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்க பேக்கேஜ் ஏரியாவில் அங்கே நமக்கு கார்னரில் சின்னதாக ஒரு வாஷ் மிஷின் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடோட டவுன் ஃபோல் வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு இந்த வீடோட என்ன டேக்கேஜ் கொடுத்து ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மேட் பின்ஸில் லே பண்ணி கொடுத்துருக்காங்க.
சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்எஸ்டீட் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே இந்த வீடோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகும்போது பார்த்திங்கன்னா ஒன் சைட் வால்ல இந்த வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து எல்லோ கலரில் வால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்து அதில் டிசைனிங் டெச்சர் ஒர்க் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீடு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு சின்னதாக வந்து பேக்கேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜ் ஏரியாவிலேருந்து இந்த வீடோட ஓப்பன் பால்கனி அண்ட் இந்த வீடோட செகண்ட் பெட்ரூம் போகிறதுக்கு அக்சஸ் பண்ணுற நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம ரைட் சைடு கட் பண்ணால் இந்த வீடோட செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். அளவு 16:10. இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா வெளிச்சட்டம் காற்றோட்டம் நிறைய கிடைக்கணுங்க. ரெண்டு சைட் வாலில் வந்து பெருசாக ரெண்டு உடன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் சின்னதாக ரெண்டு கடப்பக்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் பார்த்திங்கன்னா மூணு சைட் வாலையும் வந்து லைட் கலரில் வால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்து ஒன் சைட் வாலில் மட்டும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச்மெண்ட் பாத்ரூம். இந்த அட்டாச்மெண்ட் பாத்ரூம் அளவு பார்த்திங்கன்னா 6:4. இதில் வர எல்லா பிளானட் ஃபிட்டிங்ஸும் ஆல்ரெடி ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. க்ளோசெட், வாஷ் மெஷின், ஷவர் பைப் இன்க்ளூடிங் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த பெட்ரூம் வெளியே வந்து அப்படியே நம்ம ரைட் சைட் கட் பண்ணலாம். இந்த வீடு ஓப்பன் பால்கனி போகிறதுக்கு இங்கே நம்மளுக்கு ஒரு மெட்டல் டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு ஓப்பன் பால்கனி ஏரியா வந்துடலாம். இந்த பால்கனி ஏரியாவில் வந்து மேலே நம்ம டெரஸ் போகிற மாதிரி லேடர் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சின்னதாக நம்மளுக்கு வந்து டொய்கர்கள் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பால்கனி ஏரியாவிலேருந்து மேலே நம்ம டெரஸ் போகிறதுக்கு இங்கே அவுட்டர் லேடர் கொடுத்துருக்காங்க. இந்த லேடர் மூலிமா நம்ம மேலே அடி வந்தோம்னு பார்த்திங்கன்னா மேலே நம்மளுக்கு சின்டெக்ஸ் டேங்க் ஒன்று வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. மறக்காம எல்லாருமே கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எங்கள் லொக்கேட்டாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் என்ன சொல்லல காரமடிக்கு முன்னாடி கோட்டை பிரிவில் இந்த வீடியோ லொக்கேட்டாக இருக்குங்க. மீண்டும் மறுத்த சொல்கிறேன், மறக்காம எல்லாருமே எம்பி பிரமாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுடைய வீடியோ பெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.